கடல் வந்து கடலுக்கும் எனக்கும் இடையில வந்து ஒரு பெரிய நெருக்கமான தொடர்பு ஒன்று இருக்குது. நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன்ல இருந்து நம்ம சாப்பிட்ற உணவு வரைக்கும் எல்லாத்தையும் தந்து கொண்டு இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட கடலுக்காகத்தான் வந்து இந்த வாழ்க்கையின் பெரிய பகுதி வந்து போய் சேரணும்னு சொல்லி ஒரு குட்டி விருப்பம், அதற்கு அதுக்காகத்தான் வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன். நான் பிறந்தது வந்து கல்லடியில். நான் எங்களோட வீடுக்கும் கடற்கரைக்கும் இடையில வந்து ஒரு 50 to 100 meters தூரம் தான் இருக்கும். அப்போ சின்னன்லேருந்தே வந்து எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அப்படியே வந்து நான் கதைக்கிறதுக்குரிய ஒரு நண்பனாக கதைக்கிறதுக்குரிய ஒரு ஸ்பேஸாக இருந்தது கல்லடி கடற்கரை தான். வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு கரிய பாத் வந்து சூஸ் பண்ண வேண்டி இருக்கும். அப்போ எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லி வந்து நான் பார்த்தேனான். அப்போ தான் வந்து இந்த விஷயத்தை சூஸ் பண்ணுறேன்னு சொல்லி வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போ ட்ரீம் ஸ்பேஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணேன். அப்போ என் பேஷனை வந்து லைக் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு எனக்கு. நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சமூகம் கட்டமைக்கப்பட்ட விதங்களில் வந்து அந்த கடலின் முக்கியத்துவமோ அந்த விஷயங்கள் வந்து நம்மகிட்ட போய் சேரல. அதால் வந்து நம்ம இவ்வளவு காலத்துக்கு வந்து இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் பிள்ளை நம்மளோட சமூகம் கட்டமைக்கப்பட்ட விதம் பிள்ளைன்னு சொல்லிட்டுருக்கோம். அதில் வந்து எப்படியாவது ஒரு பாயிண்டில் வந்து ஆக்ஷனுக்கு இறங்கியே ஆகணும் அப்படின்றத தான் வந்து எதிர்காலம் இதே கேள்வியை கேட்காதுன்னு சொல்லி நம்புகிறோம். கடலுக்காக வந்து இப்போ ஒரு மரைன் சயின்டிஸ்ட்டோ மரைன் பயாலஜிஸ்ட்டோ வேலை செய்யணுமெண்டி இல்லை, சாதாரணமாக ஒவ்வொரு குடிமகனும் வந்து வேலை செய்யலாம். நம்ம சுவாசிக்கிறதுல வந்து இப்போ 70% கிட்ட வந்து ஆக்சிஜன் வந்து கடலில் இருந்தால் வந்து கொண்டிருக்கு. அதில் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து ஒவ்வொரு ஆக்களுக்கும் வந்து கடலை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு வந்து முதலாவது படியாக வந்து அவங்க கடல் சார்ந்த விஷயங்களை வந்து அவங்க புரிஞ்சுக்கொள்ளணும். கடல் ஏன் நம்மளுக்கு முக்கியம்னு சொல்லி நம்மட நாட்டின் நிலப்பரப்பையும் விட வந்து கடல் பரப்பு 8 times பெருசு. அதில் வந்து நிறைய வளங்கள் இருக்குது. ப்ளூ இக்கனமி என்று சொல்லி ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குது. அதாவது கடல் சார்ந்து எப்படி வந்து நம்ம இந்த பொருளாதாரத்தை கட்டி எழுப்பலாம்னு சொல்லி இப்போ நடக்கிற இலீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு முற்றுப்புள்ளியாக வந்து இந்த ப்ளூ இக்கனமியை வந்து நம்ம ஒழுங்கான முறையில் டெவலப் பண்ணணும்னு சொன்னால் வந்து அது அமையும். அதை நோக்கி தான் வந்து வேலை செய்வோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட 1 year மேலே வந்து ஒவ்வொரு போய் இடையிலையும் வந்து நாங்கள் அந்த பீச் கிளீனப்ஸை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அனைமானாக்கள் எங்கிட்ட கேட்குறது வந்து நீங்கள் பீச் கிளீனப் செய்கிறீங்க அப்படின்னு வந்து திருப்பி குப்பை வருதுதானேன்னு சொல்லி. பீச் கிளீனப் செய்கிறதுக்குரிய முக்கியமான மோட்டிவ் என்னன்னு சொன்னால் வந்து இப்போ ஒரு ஆள் ஒரு தனி நபருக்குரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரத்துக்குரிய ஒரு முயற்சியாக தான் இருக்குது. அந்த கடற்கரையில் அந்த குப்பை அந்த பிளாஸ்டிக் பொருட்களை எடுக்கிறது தாண்டி வந்து ஒரு ஆள் வந்து பீச் கிளீனப்புக்கு வருமா இருந்தால் அடுத்த முறை வந்து அவர் போக்குள்ளே வந்து பீச்சுக்கு வெளியிலே போக்குள்ள வந்து அந்த பிளாஸ்டிக்கை வந்து வெளியில் போடுறதுக்கு வந்து அவங்க ஜோசிப்பாங்க. இந்த வருஷத்தில் வந்து நாங்கள் அநேகமாக வந்து கம்யூனிட்டி பில்டிங், அதை வந்து எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேர் ஆக்களை இணைச்சி வந்து கலெக்டிவாக வந்து இந்த கடலை காப்பாற்றுறதுக்காக வேலை செய்கிறதுக்கு முற்படுவோம். கடல் எல்லாருக்குமானது. கடல் வந்து ஒழுங்காக இருக்கிற பட்சத்தில் தான் வந்து மனிதர்களான நம்மளோ இந்த முழு உலகமே வந்து சீராக இருக்கலாம். கடல் வந்து இப்போ இருக்கிற மாதிரியே எப்பவும் இருக்கணும்னு சொன்னால் வந்து நம்ம இப்போ நம்ம எப்படி ஜென்ரலாக நடந்துகிட்டு இருக்கோமோ அதே ஆக்டிவிட்டீஸை செஞ்சோம்னு சொன்னால் வந்து கட்டாயம் வந்து கடல் சீர்குலைஞ்சு போயிடும். அதில் வந்து கடல் தொடர்ந்து நிலைத்திருக்கணும்னு சொன்னால் அதுக்குரிய வந்து அதுக்குரிய ஆக்ஷனில் வந்து நம்ம இறங்கி ஆகணும். ஓஷன் இஸ் ஃபார் ஆல். If it wants to be forever, then we have to jump into the action.